ஜபம் செய்வோம். அருளும் அன்பும் நிறைந்த எல்லாம் வல்ல கடவுளே, உம்மை நாங்கள் போற்றுகிறோம். எங்களுக்கு உடல் நலத்தையும் ஆன்மீக நலவாழ்வையும் அளித்திட இந்த உலகில் வந்த எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த பேரிடர் காலத்தில் நாங்கள் உம்மிடமும் எங்கள் திருச்சபையின் தலைவர் ஆண்டவர் இயேசுவிடமும் எங்கள் மன்றாட்டை உயர்த்துகிறோம். துயரமும் மரணமும் எங்களை சூழ்ந்து கொள்ளும்போது உமது அன்பின் அரவணைப்பை நாங்கள் நாடுகிறோம். கொரோனா பாதிப்படைந்தவர்களையும் தனிமைப்படுத்தப்பட்டவர்களையும் உம்மிடம் உயர்த்துகிறோம். உமது சுகமளிக்கும் சமூகம் அவர்கள் உடனிருந்து சுகப்படுத்தி அவர்களை குடும்பத்துடன் சேர்ப்பதாக. தங்கள் அன்பானவர்களை இழந்த குடும்பங்களுக்காக மன்றாடுகிறோம். உமது கனிவான குரலால் அவர்களை ஆறுதல் படுத்தும். இந்த உலகளாவிய நோய் தொற்றை எதிர்த்து போராடும் உலகத் தலைவர்களை உம்மிடம் உயர்த்தி மன்றாடுகிறோம். குறிப்பாக சுகாதாரம் மற்றும் மருத்துவ பணியாளர்களுக்காக உம்மிடம் மன்றாடுகிறோம். அவர்கள் நலமுடன் பாதுகாக்கப்பட வேண்டுகிறோம். அன்பின் கடவுளே, இந்த நீண்ட ஊரடங்கு உத்தரவினால் தொழிலையும் வாழ்வாதாரத்தையும் இழந்து தவிக்கும் குடும்பங்களுக்காக மன்றாடுகிறோம். அவர்களுக்கு எங்களால் இயன்ற உதவிகளை செய்யவும், வீடு உணவின்றி வீதிகளில் கிடக்கும் மக்களுக்கு உதவவும் எங்களை ஊக்கப்படுத்தும். இந்த பேரிடர் நேரத்தில் திருச்சபையாக எங்கள் கிறிஸ்தவ கரிசனையை அன்பை பகிர்ந்து கொண்டு பாதிக்கப்பட்டோருக்கு உதவிட அருள் தாரும். சுகமளிக்கும் திருப்பெயர் கொண்ட எங்கள் ஆண்டவர் இயேசுவிடம் மன்றாடுகிறோம். ஆமென். சமாதானத்தோடு உலகத்திற்குள் செல்லுங்கள், துணிவு கொள்ளுங்கள், நன்மையை பற்றி கொள்ளுங்கள். எவருக்கும் தீமைக்கு பதில் தீமை செய்யாதீர்கள். மனத்தளர்ச்சி உற்றவர்களுக்கு ஊக்கமூட்டுங்கள். வலுவற்றோரை தாங்குங்கள். துன்புறுவோருக்கு உதவிடுங்கள். தூய ஆவியரின் ஆற்றலில் அகமகிழ்ந்து ஆண்டவரிடம் அன்பு கொண்டு பணியாற்றுங்கள். எல்லாம் வல்ல கடவுளாகிய தந்தை, மைந்தர், தூய ஆவியரின் ஆசி உங்களிடையே நிலவி என்றும் உங்களுடன் நிலைத்திருப்பதாக. ஆமென்.